6.21 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். ஒரு சிலிண்டரிக்கல் சேஃப் வெசல் இருக்குப்பா. இந்த வெசலோட பாத்திரத்தோட உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த வெசலோட வெளிப்பக்கத்தில், லைக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெசல் இந்த மாதிரி ஒரு உருளை வடிவம் தெரியுது இல்லையா இதில் உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு உருளை வடிவத்தில் ஒரு வெசல் இருக்கு. இந்த வெசலோட வெளிப்பக்கத்தில் பாட்டம்ல இருந்து 4 சென்டிமீட்டர் உயரத்துக்கு டிஸ்டன்ஸ்ல ஒரு எறும்பு நின்றுட்டு இருக்குப்பா. இப்ப இந்த சிலிண்டரோட உள்பக்கத்துல இது பாத்தீங்கன்னா இன்னர் பார்ட்டை காட்டிருக்கா நம்ம குறிச்சிருக்கிறோம். உள்ள வந்து மேல டாப் உச்சில இருந்து கீழே இறங்க 3 சென்டிமீட்டர் கீழே இறங்கினோம்னா அந்த இடத்துல ஒரு தேன் துளி இருக்கு. இந்த எறும்பு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து போய் இந்த தேனை வந்து அது எடுக்கணும். தேனை எடுக்கணும் அப்படின்னா அது போகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இப்படி மேல போய் மறுபடியும் உள்ள போய் இதை ரீச் ஆகணும். ரீச் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் அது எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் க்வெஸ்சன். அப்புறம் அது போகக்கூடிய பாதையின் சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி போற எறும்பு ஒரு இடத்துல வந்து மறுபடியும் கீழே உள்ள இறங்க ஆரம்பிக்கும் இல்லையா, எந்த புள்ளியிலிருந்து உள்ள இறங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சு காட்டணும். இதுதான் க்வெஸ்சன். இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, எறும்பு எங்க இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல தான் தேன் இருக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு வட்டம் உருவாயிருக்கு இல்லப்பா, இந்த வட்டத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலிண்டர் அதனோட வட்ட சுற்றளவு வந்து 24 சென்டிமீட்டர், உயரம் வந்து 10 சென்டிமீட்டர், வெளியே 4 சென்டிமீட்டர் உயரம், பாட்டம்லேருந்து 4 சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பு உள்ள போய் எனக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு இங்க இருக்குது, எறும்பு இருக்கிற பார்ட்டை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது எந்த இடத்துல எறும்பு இருக்கோ, இப்ப இந்த இடத்துல எறும்பு தெரியுதா உங்களுக்கு, இந்த எறும்பு இருக்கிற இடத்துக்கு நேர் ஆப்போசிட் பார்ட்ல தான் வந்து அந்த தேன் துளி இருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இதன் இந்த வட்டத்தோட மொத்த சுற்றளவு 24, இங்க இருக்கிற எறும்பு அதுக்கு நேர் ஆப்போசிட் பகுதிக்கு வரணும் அப்படின்னா அரை வட்டத்தை அது கிராஸ் பண்ணியிருக்கும். அப்படின்னா அந்த தேன் துளி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா எறும்பு இருக்கிற இடத்துல சுத்திட்டு வந்தீங்கன்னா பாதி சர்க்கிள் 12 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஏன்னா மொத்த சர்க்கிள் 24 சென்டிமீட்டர் சுற்றளவு, பாதி சர்க்கிள்னா 12 சென்டிமீட்டர் சுற்றளவாக இருந்திருக்கும் நமக்கு. ஸோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த டயக்ராமை நம்ம ஒரு முறை கிளியராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உருளை வடிவ இது பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் எறும்பு இருக்கிற பொசிஷன் தெரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்பக்கத்திலிருந்து நம்ம 4 மீட்டர் உயரத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு இருக்கு. தேன் எங்க இருக்கு அப்படின்னா, எறும்பு எங்க இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் உள்ள அந்த இதனோட உள்பகுதியில தான் தேன் இருக்கு. தேன் துளி மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு உருளை வடிவ பாத்திரத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னாப்பா, நீங்க இந்த உருளை வடிவ பாத்திரத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க எறும்பு இருக்கோ பாருங்க, எறும்பு இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த எறும்பு இருக்கிற இடத்துல வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கட் பண்ண போறேன். இப்படி கட் பண்ண போறேன். கட் பண்ணனா இது என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு செவ்வகமா மாறிடும். ஒரு உருளை உருளையை வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா அது செவ்வகமா மாறிடும். சரியாப்பா? சோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உருளையை கட் பண்ணி செவ்வக வடிவத்துக்கு நான் மாத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருளையாக இருந்தது, எறும்பு எங்கே இருக்கோ அந்த எறும்பு இருக்கிற இடத்துக்கு நேராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறேன்னா, எறும்பு எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல தான் கட் பண்ணுறேன். நான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் தெரியும், அப்படி கட் பண்ணல, கரெக்டாக எறும்பு இருக்கிற இடத்துல கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக எறும்பு இருக்கிற இடத்த கட் பண்ணுறேன். அடுத்தது நான் என்ன முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த அடிப்பக்கம் இருக்குல்ல, இதை எக்ஸ்எச்சாக கற்பனை பண்ணிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து அந்த உருளை வடிவ பாத்திரத்தை எறும்பு இருக்கிற இடத்துல கட் பண்ணுறதுனால உருவான செவ்வகம். செவ்வகம் உருவாயிடுச்சு, இந்த செவ்வகத்தோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்எச்சாக நினச்சிக்கிறேன். எறும்பு எந்த கோட்டு மேலே இருக்குதோ அந்த கோட்டை ஒய்எச்சாக நினச்சிக்கிறேன். அதை தான் நம்ம வந்து இப்போ படமாக பார்த்துட்ருக்குறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏ அந்த இதை வந்து செவ்வகமாக மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி படம் இவ்வளோதான்ப்பா, இவ்வளோதான் படம்.
பாருங்க இங்க 10 சென்டிமீட்டர் காமிச்சிருக்கேன்ல கணக்கு. ஏன்னா இந்த செவ்வகத்தோட உயரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர், இவ்வளோதான் படம், இதுதான் படம். மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா. எறும்பு இங்கே இருக்கு, எறும்பு எங்க இருக்கோ அந்த லைனை ஒய்யச்சா பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம், இதனோட மொத்த சுற்றளவு 24, பாதி சுற்றளவு வந்தீங்கன்னா 12. சரியாப்பா? இப்ப இதுல இது தேன் எங்கப்பா இருக்கு? தேன் வந்து எறும்பு இங்க இருக்குப்பா. எறும்பு இருக்கிற இடம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எறும்பு வந்து இதுல இருக்கு, தேன் வந்து இந்த சிலிண்டரோட உள்பக்கத்துல இருக்கு. அந்த உள்பக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்கா நான் என்ன பண்றேன், அத உள்பக்கத்தையும் ஒரு செவ்வகமா பிரிச்சு காட்டுறேன் இப்படி கொண்டாரு. சரியாப்பா? இப்ப பாத்தீங்கன்னா தேன் துளி வந்து உள்ள இருக்கு, எறும்பு வந்து இங்க இருக்கும். எறும்பு இருக்கிற இடம் கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து இருக்கும். சரியாப்பா? இப்ப இங்க இருக்கிற எறும்பு இந்த தேன் துளியை போய் அடையணும். இதைத்தான் நீங்க இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. எறும்பு இங்க இருக்குது, இது இந்த செவ்வகம் வந்து உள்பக்கத்தை நம்ம பிரிச்சோம்ல அந்த குறிக்குது. இங்க வந்து தேன் துளி இருக்குது, இங்க இருக்கிற தேன் துளியை வந்து எறும்பு போய் நீங்க வந்து அந்த படத்துல பார்க்கும்போது சுத்திக்கிட்டு போற மாதிரி தெரியும். இங்கிருந்து போய் உள்ள இறக்குறதுல வித்தியாசமா தோணி இருக்கும். ஆனா எறும்பு வந்து ஒரு நேர்கோட்டு பாதையிலேயே அந்த தேனை போய் சேர முடியும். அதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணினோம், அடிப்பக்கத்தை எக்ஸ்எச்சுன்னு எடுத்துக்கிட்டோமா. இது மொத்தம் 24 சென்டிமீட்டர் சுற்றளவு. அந்த சுத்திக்கிட்டு இருந்ததை தான் நம்ம இப்படி பிரிச்சோம். அப்ப அந்த பிரிச்சது மொத்தமா 24 இருந்திருக்கும். அடுத்தது எறும்பு எங்க இருக்கோ அதை தான் ஒய்யச்சுன்னு வச்சுக்கிட்டீங்க. எறும்பு எப்படி இருந்தது, பாட்டம்ல இருந்து 4 சென்டிமீட்டர் தூரம் மேல இருந்தது இல்லையா? அப்ப இந்த பொசிஷன் வந்து 0.4 இருந்திருக்கும். தேன் துளி என்ன சொன்னோம், எறும்பு எங்க இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொன்னா, நேர் ஆப்போசிட்னா அரைவட்டம்னு பார்த்தோம். அரைவட்டம்னா 12 சென்டிமீட்டர் தூரம். அதாவது எறும்பு இருக்கிற இடத்துல இருந்து 12 சென்டிமீட்டர் தூரம் போனீங்கன்னா நேர் ஆப்போசிட் பொசிஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதே நேரத்துல உச்சியில இருந்து உள்ள 3 சென்டிமீட்டர் இருந்தது, அந்த உள்ள இருந்த பகுதியை தான் நம்ம இப்படி பிரிச்சுக்கிட்டோம். 2 செவ்வகமா கொண்டாந்துருக்கோம். அப்படி பார்த்தா இந்த உயரம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி தான் தேன் துளி இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளியை குறிச்சிங்கன்னா, புள்ளினாலே நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சிக்கங்க, எக்ஸ் மதிப்பு, தென் அடுத்தது வந்து ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது தான் ஒரு புள்ளி எப்பயுமே. ஸோ எக்ஸ் மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரிபாதி தூரத்தில் இருக்கு, நேர் ஆப்போசிட் பொசிஷன், 12 சென்டிமீட்டர் உயரம் இது. இங்கே வந்து 10, ஏன்னா அந்த உருளையோட உயரம் வந்துடும். இது ஒரு 3, 13. ஸோ இந்த புள்ளி வந்து 12.13 இருக்கும். அதே நேரத்தில் இந்த புள்ளி, அதாவது அந்த உச்சியை போய் சேர்ந்தடைஞ்சு அதுக்கப்புறம் உள்ளே இறங்க ஆரம்பிக்குதுல எறும்பு, அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். அந்த இடம் வந்து எந்த புள்ளின்னு எனக்கு தெரியாது. ஆனால் புள்ளினாலே என்ன சொல்லணும், X,Y தானே சொல்லணும். எக்ஸ் மதிப்பு எனக்கு தெரியாது, ஏன்னு வச்சுக்கிட்டேன், ஆனால் ஒய் தெரியும். எப்படிங்கிறீங்களா, இதுதான் உச்சி. உச்சி எவ்வளோ உயரத்தில் இருக்கு, 10 சென்டிமீட்டரில் இருக்கு. அதனால தான் A,10 எழுதிட்டேன். இப்போ எறும்பு போகக்கூடிய பாதை AH பாதையாக இருக்கும். என்ட்ரி ஆகக்கூடியது என்ட்ரிங்கிறதுனால ஏன்னு வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் கணக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு படத்துலேருந்து ஏனா என்ன, ஹெச்னா என்ன, ஈனா என்னன்னு சொல்லிட்டேன். இடைப்பட்ட தொலைவு எறும்புலேருந்து தேன் வரைக்கும், ஏலேருந்து ஹெச் வரைக்கும், X2-X வந்த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் Y2-Y வந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து பாதை AH, எறும்பு போகக்கூடிய பாதையின் சமன்பாடு, இரண்டு புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். Y-Y1/Y2-Y1 X-X1/X2-X1. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு புள்ளி, ஏங்கிற புள்ளி 0.4, ஹெச்ங்கிறது 12.13, இது X1-Y1, இது X2-Y2 கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டிங்கன்னா எறும்பு போகக்கூடிய பாதையின் சமன்பாடு கிடைச்சிடும். அப்புறம் எறும்பு எந்த இடத்துல உள்ள நுழையுதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதனால E(A,10)ங்கிற புள்ளியை கொண்டாந்து இந்த சமன்பாட்டில் பிரதிடுறேன். எக்ஸுக்கு பதிலாக ஏ கொடுத்தா 3A-4×10 போட்டால் 40. இதுலேருந்து ஏவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 8 தெரிஞ்சிருச்சு. ஸோ 8,10 புள்ளி வழியாக தான் அந்த சிலிண்டருக்கு உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கும். ரொம்ப சுலபமான கணக்கு தான்ப்பா. ஜஸ்ட் அந்த சிலிண்டர்கள் வடிவத்தை பிரித்து செவ்வக வடிவமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த கணக்கு. சரியா?